இந்தியா கூட்டணி வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கள நிலவரமாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டது. தென் மாநிலங்கள்லேயே சொல்லப்போனால் அதிமுகவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. இப்போ அதிமுக பாஜக உறவு முறிந்திருக்கிறது. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளாக நீங்கள் ஒரு கட்சிகள் வகுத்து வச்சுருந்தீங்க. இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் யாரோடு அணி சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? பாஜக தனியாக ஒரு கூட்டணி அமைக்குமா, அல்லது அதிமுக அமைக்கக்கூடிய மெகா கூட்டணியில் இந்த கட்சிகள் எல்லாம் இடம்பெறுமா? மத்திய பாஜகவும் மோடி அவர்களும் எந்த அளவுக்கு அதிமுக தென்னிந்தியாவுக்கான பிரதிநிதியா கொடுத்தாங்க, பிரதமர் முன்மொழிகிற இடத்துல எடப்பாடி அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி பாஜக என்னைக்கு கூட்டணி கட்சியில என்னைக்குமே வந்து விட்டு கொடுத்தது இல்ல, அது வந்து தரம் தாழ்ந்து நடத்தினது கிடையாது. எல்லாருமே சமமா தான் நடத்துறாங்க. அகில இந்திய அளவுல பாக்குறோம், இங்க ராம்தாஸ் அத்வாலே அவர்களோட கூட்டணியில வச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க. பசுபதி குமார் பராஸ் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தாலும் அவருக்கும் வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான மகன் சிரண் பாஸ்வான் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சிறிய சிறிய கட்சிகள் அப்படின்ற அந்த பிரிவினை என்னைக்குமே கிடையாது. பெரிய கட்சிகளோட தான் கூட்டணி இருப்போம், சின்ன சின்ன கட்சிகளை புறந்தள்ளுவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாஜக கிடையாது. ஒவ்வொரு ஓட்டும் பாஜக கட்சியும் பிடிபி போன்ற இஸ்லாமிய கட்சிகளா இருந்தாங்க, வடகிழக்குல கூடிய கிறிஸ்தவ கட்சிகள் கூகி பீப்புள் அலையன்ஸ், நாகா பீப்புள் ஃப்ரண்ட், மிசோனி நேஷனல் ஃப்ரண்ட் போன்ற பல்வேறு கட்சிகள் கொஞ்சம் சித்தாந்த முரணாவே இருந்தாலுமே கூட அவர்களையும் உள்ளடக்கி இந்த என்டிஏவை கட்டமைச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதிமுக விலகி இருக்குது, அதிமுக பெரிய சோர்ஸ் இல்லையா? இப்ப அதிமுக விலகி இருக்குன்னா அந்த இடத்தை எப்படி நிரப்ப போகிறது பாஜக? சமரசம் போக்கு வரும். பிடிபி பிஜேபி கூட்டணியில ஒரு இந்துத்வா பார்ட்டிங்கிற ஒரு பிஜேபி பிடிபியோட பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிற இஸ்லாமிய கட்சியோட கூட்டணி வைக்க முடியுது அப்படிங்கிறப்ப அந்த சமரச போக்கு ஏற்படுது. அந்த கட்சிகள் வந்து நம்பி வராங்க. இப்ப வடகிழக்குல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெரும்பான்மை கட்சிகளே வந்து பிஜேபி நம்பி கூட்டணி வச்சு நீங்க சுமூகமான ஆட்சி நடத்துறாங்க. மிசோரம்ல பாக்குறோம், நாகாலாந்துல பாக்குறோம், பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக சூழலை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப சிவசேனா பல வருஷம் கூட இருந்தாங்க, அவங்க ஒரு உத்தவ் தாக்கரே சில காரணங்களால வெளியே போனார், அவருக்கு முதல்வர் ஆசை வந்து வெளியே போனார், அங்கிருந்து கூட சில பேர் வந்து மீண்டும் பிஜேபி வேணும்னு சொல்லி ஷிண்டே தலைமையில வராங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சில காரணங்களால வெளியே போறதும் உள்ள வரதும் இருக்கு. இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படலாம். இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கல, இன்னைக்கு சில காரணங்கள் சில கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நிச்சயம் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது இந்த கூட்டணியும் மீண்டும் தொடர வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அதிகமான கட்சிகளும் இந்த கூட்டணியில வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கலாம். சோ இது இறுதி முடிவு, இது வந்து இதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ இந்த கூட்டணியை மீண்டும் தொடர்றதுக்கோ இல்ல புனரமைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. இல்ல, வாய்ப்புகள் இரண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா மெயினா வந்து என்ன பிரச்சனை இருந்தது? திரும்ப திரும்ப கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டது, அதாவது பாஜக டெல்லி தலைமைக்கு இங்க மாநில தலைமையை பத்தி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது, கோரிக்கையா இருந்தது, கெடு விதிக்கப்பட்டது, இதெல்லாம் ஒத்து வரலன்னு தானே இன்னைக்கு காலகட்டத்துல இரண்டு பேரும் முறிஞ்சிருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி வந்து முறிஞ்சிருக்கு. அப்ப இன்னமும் திரும்ப எப்படி எதிர்பார்க்கலாம் ரெண்டு பேரும் சேருவாங்க, சமரசம் ஏற்படும்னு? பல நேரங்களில் கூட்டணி பிரிவுகளும் சேர்றது வந்து அது இயற்கைதான். அரசியல் களத்துல வந்து வெற்றிக்கான கூட்டணி, அந்த தேர்தலில் என்ன முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து போகும்பொழுது பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களே கூட 1984 தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தாரு. 70% சீட்டை வந்து நாடாளுமன்றத்தில் விட்டு கொடுத்தாரு பார்த்தோம். அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே காங்கிரஸ் தான் அவரோட ஆட்சியை கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கறோம். அப்ப எம்ஜிஆர் அவர்களே வந்து சில காம்ப்ரமைசஸ்ல விட்டு கொடுத்து தேசிய அரசியல சில தாக்கம் ஏற்படுத்துங்கிறதுக்காக தன்னோட பங்களிப்பு இருக்கிறதுக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கறோம். இந்த மாதிரி அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே கூட சில நேரம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி கூட்டணி வச்ச வரலாறு இருக்கு. எந்த ஆட்சியை கவிழ்த்தாங்களோ அதே கட்சியோட கூட்டணி மீண்டும் வச்சாங்க அப்படிங்கிறதாம பாத்துருக்கோம். சோ அவ்வளவு பெரிய விஷயங்களே நடந்திருக்க பொழுது இன்னைக்கு சில காரணங்களால சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அதை பரிசீலிக்கலாம், மத்திய பாஜக அதை பரிசீலிக்கலாம், அதற்கு ஒரு சுமூகமான தீர்வுகள் பேச்சுவார்த்தை மூலமா வரலாம். இன்னைக்கு மத்திய பாஜக ராஜஸ்தான் தேர்தல், மத்திய பிரதேச தேர்தல் வருது. சோ அங்க வந்து இப்ப கவனம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சோ இது அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நிச்சயமா அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது ஒரு சுமூக சூழல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னொன்னு இப்ப ஐஎன்டி கூட்டணியில இருந்து உடஞ்சு போனாலுமே அது பிஜேபிக்கு லாபம் அப்படின்னு பார்த்தாலும் கூட பிஜேபி அதை கூட வரவேற்கலாம். உதாரணத்துக்கு அதிமுக தலைமையில ஒரு மாற்று அணி உருவாகுது, அகில இந்திய அளவுல அவங்க ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்குறாங்க, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டா கூட அது பிஜேபிக்கு லாபம் சொல்லி கூட அவங்க விட்டு விடலாம்.
அதிமுக இன்னைக்கு ஒருவேளை ஆந்திரால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தங்களோட கூட்டணியில சேர்த்தலாம், ஒடிசாவோட பிஜு பட்நாயக் அவங்க வந்து சேர்த்தலாம், வெஸ்ட் பெங்கால திருவண்ணாமலை காங்கிரஸோட சேர்த்தலாம். சோ இவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அதிமுக உருவாக்கலாம், இங்க தமிழகத்துல பல கட்சிகள் அவங்களோட போகலாம். சோ இப்படிப்பட்ட சூழல் வரும்பொழுது திமுகவும் காங்கிரஸும் பலவீனம் அடையும். இது எப்படி பார்த்தாலும் பாஜக லாபம், அப்ப பாஜக அதை கூட விரும்பலாமே. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கூட சில இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்க ஒரு புரிந்துணர்வுல செய்யலாம். எப்படி வேணா இருக்கலாம், தேர்தல் காலத்துல அரசியல் தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறது பின்னாடி வரக்கூடிய நகர்வுகளை வச்சுதான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு எடப்பாடியார் அவர்களா கூட தனியா கூட அது மூணாவது அணியை உருவாக்கலாம், அவரே கூட முயற்சி பண்ணலாம். ஏன்னா அதிமுகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸும் சில சுமூக உறவுகள் இருந்திருக்கு கடந்த காலங்களில் பாக்குறோம். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸோட ஒரு பொருதா கூட்டணியா தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல நேற்று பார்த்தோம், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த காங்கிரஸோட தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு, மம்தா அவர்களை வந்து ரொம்ப தீவிரமா எக்ஸ்போஸ் பண்றாரு. உதாரணத்துக்கு அவங்க சமீபத்துல ஸ்பெயின் போனதுல ஒரு நாளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த புதுவெளியில பேசி அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்றாங்க. அப்ப கூட்டணி கட்சியோட இமேஜ் அவங்க டேமேஜ் பண்ணும்போது அங்க எப்படி அவங்களோட திரிணாமுல் காங்கிரஸால காங்கிரஸோட இணக்கமா போக முடியும்? சோ அவர்கள் வந்து ஒரு வேற அலையன்ஸ் உருவானா அவங்க நிச்சயமா வரவேற்பாங்க. சோ இந்த தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காங்கிரஸோட கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இல்ல, காங்கிரஸோட தெலங்கானால சந்திரசேகர ராவ் உடன்பாடு இல்ல, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு உடன்பாடு இல்ல, பிஜு பட்நாயக் உடன்பாடு இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு உடன்பாடு இல்ல, ஆம் ஆத்மிக்கு உடன்பாடு இல்ல, ஓவைசி கூட தேர்ட் ஃப்ரெண்ட் உருவாக்கணும்னு கேக்குறாரு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து கூட ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் உருவாகனா அது பாஜகவுக்கு லாபமா வரும். சோ அவங்க கண்டும் காணாம கூட வேடிக்கை பார்க்கலாம். தற்செயலா நடந்தாலுமே கூட அதே அவர்கள் அமைதியா வேடிக்கை பாக்குறது மூலியமா அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு மத்திய தலைமை வந்து யோசிக்கலாம். சோ இப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு வந்து லாபம் தானே.